நேயர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். புடின் மற்றும் ஹமாஸ் அமைப்பை பயங்கரவாதிகள் என்று சாடிய ஜெரன்ஸ்கி. பயங்கரவாத செயற்பாடுகளில் ரஷ்ய ஜனாதிபதியும் ஹமாஸ் அமைப்பும் ஈடுபட்டு வருவதாக உக்ரைனிய ஜனாதிபதி ஜெரன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பயங்கரவாத தந்திரங்களை பயன்படுத்தும் பயங்கரவாதிகள் என்றும் சுதந்திரமான மற்றும் ஜனநாயக நாடுகளைச் சேர்ந்தவர்களை பணைய கைதிகளாக வைத்திருக்க முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரசல்ஸில் உள்ள நேட்டோவில் உக்ரைனிய பாதுகாப்பு தொடர்பு குழுவின் கூட்டத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்டேலில் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட ஜெர்மனிய இளம்பெண் உயிருடன் இருப்பதாக தகவல். ஸ்டேலில் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட ஜெர்மனிய இளம்பெண் ஷானி லோக் உயிருடன் இருப்பதாக ஷானியினுடைய தாயார் ரிக்கார்டா லோக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் காணொலியொன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார். அதில் தன்னுடைய மகள் ஷானி காசாவில் உயிருடன் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படுவது கிரிமினல் குற்றம் என்று பிரித்தானியா எச்சரிக்கை. பிரித்தானியாவில் பாலஸ்தீனிய கொடிகளை பிடித்து அசைப்பதும் பாலஸ்தீனிய ஆதரவு பாடல்களை பாடுவதும் குற்றச் செயலாக கருதப்படலாம் என்று பிரித்தானிய அரசு எச்சரித்துள்ளது. ஜெர்மனியிலும் பிரித்தானியாவிலும் சிலர் பாலஸ்தீனிய கொடிகளை அசைத்தபடி பாலஸ்தீனிய ஆதரவு பாடல்களை பாடும் காட்சிகள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பாலஸ்தீனியத்துக்கு ஆதரவான செயல்களை செய்வது பிரித்தானியாவில் குற்றச் செயலாக கருதப்படும். இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் நாடுகளின் போலீசாருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பிரித்தானிய உள்துறை செயலாளரான சுவெல்லா பிரவர்மன் இதனை தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனியர்களை தாக்கும் ஸ்ட்ரேல் பிரதமர் கொலை செய்யப்படுவார். துருக்கி விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ஸ்ட்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை குறிப்பிட்டு நீங்களும் ஒரு நாள் கொல்லப்படுவீர்கள் என்று துருக்கிய கல்வித்துறை அமைச்சர் நசீப் இல்மாஸ் சர்ச்சைக்குரிய கருத்தினை பதிவிட்டுள்ளார். காசா மீது ஸ்ட்ரேல் விமானப்படை நடாத்தும் தாக்குதல் வீடியோவை ஸ்ட்ரேல் பிரதமர் நெதன்யாகு தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இந்த வீடியோவை பதிவிட்டு துருக்கிய கல்வி அமைச்சர் நசீப் இல்மாஸ் ஒரு நாள் நெதன்யாகுவையும் சுட்டு வீழ்த்துவார்கள், நீங்களும் கொல்லப்படுவீர்கள் என்று சர்ச்சைக்குரிய கருத்தினை பதிவிட்டுள்ளார். ஸ்டேல் பாலஸ்தீன முதல் அரசியல் தீர்வொன்றை எதிர்பார்க்கும் பிரான்ஸ். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலை அதிகரித்துச் செல்லும் வாய்ப்பு இருப்பதாகவும் இதனை தடுத்து நிறுத்த அரசியல் மூலமான தீர்வொன்றை எதிர்பார்ப்பதாகவும் பிரான்சின் அரசு பேச்சாளர் ஆலிவு வீழன் இன்று அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். 5வது நாளாக இடம்பெறும் காசா மீதான தாக்குதலில் இதுவரை 1055 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சுவிஸ் பிரஜைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். லெபனானுக்கான பயணங்களை தவிர்க்குமாறு சுவிட்சர்லாந்து பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சினால் இந்த பயண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லெபனான் எல்லைப்பகுதியில் நிலை வரும் பதற்ற நிலைமைகளினால் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. லெபனானுக்கான பயணங்கள் தொடர்பில் பல நாடுகளும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டேலில் இறந்த அல்லது காணாமல் போன 17 பிரித்தானிய குழந்தைகள். ஸ்டேல் மீதான ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு குழந்தைகள் உட்பட 17 பிரித்தானிய பிரஜைகள் இறந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. இறந்தவர்கள் அல்லது காணாமல் போனவர்களின் எண்ணிக்கைக்கான முந்தைய மதிப்பீடு 10க்கும் மேற்பட்டவர்கள் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. காசா மீது ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 900க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் ஸ்டேலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1200 எட்டியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டில் நிதி நெருக்கடி ஏற்படலாம் என்று சுவிஸ் மக்கள் அச்சம். சுவிட்சர்லாந்து மக்கள் நிதி நெருக்கடி ஏற்படும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டு மக்கள் அடுத்த ஆண்டில் தங்களிடம் குறைந்த அளவு பணமே இருக்கும் என்று கருதுகின்றனர். அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் 2024 ஆண்டில் இந்த ஆண்டை விடவும் குறைந்த அளவு பணமே தங்களிடம் இருக்கும் என்றும் மக்கள் கருதுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.